ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஜெயந்தி ஃப்ரம் மதுரவாயில் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். வெஜிடபிள்ஸும் கடலை மாவும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கப்பில் அளந்தாலும் 2:1 அந்த மெஷர்மெண்ட்லேயே அளந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பக்கோடா போடும்போது அவுட்ரு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலாஸ்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓமம் 1/2 ஸ்பூன். ஓமத்தை வந்து நல்லா கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம், க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய வெங்காயம், 200 கிராம் கோஸு, 1/2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சாப்பரில் போட்டுட்டேன் எல்லாமே. இன்றைக்கி வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் கோஸ் எல்லாமே வந்து நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சின்னதாக சாப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நீட் நீட்டாகவும் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். கொஞ்சம் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர் இது சேர்த்தனா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அந்த கேபேஜில் இருக்க அந்த ஈரத்துலேயே நல்லா வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம், நல்லா பிசைஞ்சு விட்டலாம். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், நிறைய விடக்கூடாது. குக்கிங் சோடா வந்து 1-2 பிஞ்சு சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதை நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சிக்கலாம், ரொம்ப தண்ணி விடாதீங்க. இது மாதிரி இந்த அளவே போதுமானது, அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். ஸ்டீலுன்றதுனால சீக்கிரமாக எண்ணெய் சூடாகிடும், சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் கவனமாக வந்து ஸ்டீல் கடாயை வச்சு பொரிக்கும்போது கவனமாக பொரிக்கணும். இப்போ இதுதான் மாவோட பதம். இப்போ நம்ம வந்து நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த மாதிரி கிள்ளி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்தோன்னா பக்கோட டைப்பில் ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து வடை மாதிரி தட்டி கூட போடலாம், ஓவல் ஷேப்பில் போடலாம், ரவுண்ட் ஷேப்பில் போடலாம், பால் மாதிரி, இந்த கோலா உருண்டெல்லாம் செய்வோம்ல அது மாதிரி போடலாம். அது நம்ம விருப்பம்தான், நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இது மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் சேனல் வந்து ஃபுல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். எண்ணெயும் ரொம்ப குடிக்கவே குடிக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்ண்ணா, அந்த ரெண்டு அந்த கடலை மாவும் அரிசி மாவும் அந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுமே நம்ம இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.